பாத்தீங்கன்னா 10 நாள்ல வாழையில வந்து நரம்படிக்கிறேன்னு சொல்லுவோம், இலையில நரம்படிக்கிறேன்னு சொல்லுவோம். ஓகே, அந்த நரம்படிக்கிறது அசால்ட்டா உங்களுக்கு பார்க்க முடியும். உங்களுக்கு அந்த வாழையோட தண்டு வந்து நல்லா விரிவடைய அவங்களை பார்க்க முடியும். ஓகே, இது வந்து இந்த பூச்சி விரட்டிங்கிறதுனால இதுக்கு ஒரு கடல் பாசி வாசம் இருக்கும். இந்த வாசம் இருக்கிறதுனால மத்த இன்செக்ட்ஸ் வந்து நம்ம பிளான்ட்டுக்கு வராம இருக்கும். நாங்க இருக்கிற ராமேஸ்வரத்துல, ராமேஸ்வரத்துல எங்க கிடைக்கிற கடல் பாசியில இருந்து உரம் பண்றோம் நாங்க. கடல் பாசி என்ன அப்படின்னா, அந்த கடல்ல இருந்து கிடைக்கிற ஒரு வகையான தாவரம். அது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்கு, அல்கலாய்ட் சொல்ல போல மூலக்கூறுகள் இருக்கு. அது என்ன பண்ணா பிளான்ட் வந்து ஊக்குவிக்கும், பூக்க நல்ல பூக்கிறதுக்கோ நல்ல பிளான்ட் யூஸ் பண்றதுக்கு ஊக்குவிக்கும். அந்த மாதிரி காரியங்கள் எடுத்து நாங்க ஃபர்மன் பண்றோம். ஃபர்ம் பண்ணி அதை ஜெல் ஃபார்ம்லயும் லிக்விட் ஃபார்ம்லயும் ஓரளவு கொடுக்குறோம். அதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதிகமா இருக்கு, விவசாயத்தை விட்டு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, வீட்டு மறையா மாறிக்கிட்டு இருக்கு எல்லாமே. அதுல இந்த மாதிரி ப்ராஃபிட்டபிளான ஆர்கானிக் பிசினஸ் கொண்டு வந்தோம்னா அந்த ஃபார்மருக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். நடுவில் எங்களுக்கு நடுவில் இருக்க அந்த டீலர் இருக்கும், யார் எங்கள்கிட்ட வாங்கி விற்கிறாங்களோ, யார் இந்த பிசினஸ் பண்றாங்களோ, அவங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இது வந்து கடல் பாசி உரங்கிறது, கடல் பாசி உரம், கடல் பாசி உரம். ஆமா, ஜெல் டைப்ல இருக்கும். ஆமாங்க, ஜெல் டைப்ல இருக்கும். ஓகே, இத நம்ம என்ன செய்யணும்னா தண்ணியில கரைச்சுக்கணும். ஒரு பிளான்ட்டுக்கு, அதாவது ஒரு வாழை எடுத்துட்டோம்னா அந்த வாழைக்கு வந்து 50 to 100 கிராம் அந்த வாழை தூர் போற மாதிரி பண்ணணும். அதாவது டைல்யூட் பண்ணணும், டைல்யூட் பண்ணணும். ஓகே, இது வந்து 1/2 கிலோ பாக்கெட். ஓகே, இந்த 1/2 கிலோ பாக்கெட்ட நான் 5 லிட்டர் தண்ணியில நல்லா கரைச்சுக்குவேன். ஓகே, நல்லா கரைச்ச கருப்புற தண்ணி மாதிரி வரும். ஓகே, அதை நான் என்ன பண்ணா 5 மரத்துக்கு பிரிச்சு ஊத்துனேன்னா 100 கிராம் அந்த மரத்துக்கு போன மாதிரி கணக்கு. நான் வந்து பழகி இருக்கும், ஏன்னா சில பல கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு அதை அப்படியே பழகி. ஆமா, கண்டிப்பா. அது கூட இது போடும்போது எந்த அளவு ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு? இது வந்து குரோத் பூஸ்டர், வளர்ச்சி ஊட்டி, வளர்ச்சி ஊட்டி. இது வந்து எல்லா பிளான்ட்டுமே நம்ம வேர் வழியாவே ஊட்டத்தை கொடுக்க முடியாது, இலைவழி ஊட்டச்சத்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் பிளான்ட்டுக்கு. நம்ம என்ன பண்ணோம்னா கடல் பாசியை எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், எப்படி டீல இருந்து நம்ம டிகாஷன் எடுக்கிறோம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை சத்துக்கள் எடுக்கிறோம். சத்துக்கள் எடுத்து அதை பாட்டில் பண்றோம், அதை பாட்டில் போய் பிளானுக்கு டைரக்டா கொடுக்குறோம். எம்எல் 3 ML. ஓகே, இது எவ்வளவு வளரும் போது? 3 வாரத்துக்கு ஒரு தடவை எல்லா பிளான்ட் கிடைக்கலாம். நிறைய உரங்கள் இருக்குது, அதாவது மார்க்கெட்ல இருக்குது, நிறைய வந்து தானே தயார்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளது எந்த மாதிரி உரம், அது எந்த அளவுக்கு நம்ம நிலத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் போது? கண்டிப்பா சொல்றேன் ப்ரோ. இப்போ நம்ம இப்ப உள்ள உலகத்துல வந்து நிறைய நோய்கள் வர ஆரம்பிக்குது. ஓகே, ஏன்னா நிறைய பூச்சிக்கொல்லி நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஏன்னா இயற்கையா சில விஷயம் விட்டு போயிட்டோம், பாரம்பரியம் விட்டு போயிட்டோம். அதை விட்டு போறதுனால நம்ம மண் வளத்தை மாதிரி கொண்டு வர முடியல. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நிறைய மாடு ஆடு எல்லாமே நம்மகிட்ட இருந்துச்சு, நம்ம எல்லா வீட்லயும் பண்ணிட்டு இருந்தோம், நிறைய இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தால நல்ல மண்வளம் இருந்துச்சு. அப்புறம் பூச்சி வரத்துல நம்மளே தயார் பண்ணோம். இப்ப நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நம்ம தேவை அதிகமான ஈல்டு, தேவை அதிகமான பணம் வரணும், அந்த கான்செப்ட்ல போயிட்டு இருக்கோம். அப்ப இயற்கை விவசாயம் தான் இழந்துட்டோம். நமக்கு மண்புல இல்லாம போயிடுச்சு, போதில இயற்கையா தான் புது புது நோய்கள் வர ஆரம்பிச்சு, புது புது மருந்துகள் வர ஆரம்பிச்சு, அதை அடிக்க ஆரம்பிச்சோம். அதை சாப்பிடும் நம்மளுக்கு நோய்கள் வர ஆரம்பிச்சு. நம்ம அதை ரெக்டிஃபை பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, நாங்க இருக்கிற ராமேஸ்வரத்துல, ராமேஸ்வரத்துல எங்க கிடைக்கிற கடல் பாசியில இருந்து உரம் பண்றோம் நாங்க. கடல் பாசி என்ன அப்படின்னா, அந்த கடல்ல இருந்து கிடைக்கிற ஒரு வகையான தாவரம். அது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்கு, அல்கலாய்ட் சொல்ல போல மூலக்கூறுகள் இருக்கு. அது என்ன பண்ணா பிளான்ட் வந்து ஊக்குவிக்கும், பூக்க நல்ல பூக்கிறதுக்கோ நல்ல பிளான்ஸ் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கும். அந்த மாதிரி காரியங்கள் எடுத்து நாங்கள் ஃபர்மன் பண்ணுறோம். ஓகே, ஃபர்ம் பண்ணி அதை ஜெல் ஃபார்ம்லையும் லிக்விட் ஃபார்ம்லையும் ஓரளவு கொடுக்குறோம். ஓகே, இந்த கான்செப்ட் எப்படி நீங்கள் அதை எடுத்தீங்க? ஓ, இந்த கான்செப்ட் வந்து ஏற்கனவே இருக்கிற கான்செப்ட் தான். ஓகே, பட் நாங்கள் என்னன்னா எங்களுடைய டெக்னாலஜி எதில் மாறுது அப்படின்னா, நாங்கள் அந்த சீவீட்லேருந்து எடுத்து அதை நாங்கள் ப்ராசஸ் பண்ணுற விதத்தில் மாறுது. ஓகே, நாங்கள் மற்ற அதில் எந்த விதமாக இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதில்ல, நாங்கள் எது கெமிக்கல் ஆட் பண்ணுறதில்ல, அதை ஃபர்மன் பண்ணுறோம். எப்படி வந்து ஒரு பீர் பண்றாங்களோ அந்த மாதிரி ஃபர்மெண்டேஷன் பண்ணுவோம். இட்லி தோசை எப்படி புளிக்குதோ அதே மாதிரி ஃபர்மெண்டேஷன் பண்றோம். அதை மக்க வச்சு அதை பிளான்ட் எடுத்துக்கிற மாதிரி வைக்கிறோம். நம்ம அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம பிளான்ட் கீழே இருக்கிற நுண்ணுயிர்களை வளர்த்தாதான், நுண்ணுதுகனி வளர்த்தாலே போதும் பிளான்ட் வளர்ந்துடும். அதான் நம்மளோட, அதே தான் எங்களுடைய நுண்ணுயிருக்கு. நாங்கள் இதை வந்து உணவு அது மூலமா நுண்ணுயிர்கள் பெருகுது. நம்ம இப்போ எந்த இடத்துல நுண்ணுயிர்கள் இருக்காது, இது மூலமா நுண்ணுயிர்கள் பெருக்கிறோம். நுண்ணுயிர்கள் மூலமா NPK சொல்லப்படுற நைட்ரஜன், பாஸ்பேட், பொட்டாசியம் இதை இயற்கையாகவே நம்ம மண்ணு கொடுக்குறோம். பிளான்ட் அதை எடுத்துக்குது. ஸோ நம்ம தேவையான கெமிக்கல் ஃபெர்டிலைசர் நம்ம ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம், வேணும்னா நம்ம விட்டுருலாம் கெமிக்கல். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்ல ஃபெர்டிலைசர் இருக்கு. அப்படி இருக்கும்போது புதுசாக நம்ம ஒன்று போடும்போது யாருக்காதாலும் கொஞ்சம் அந்த ஒரு இது வரும். ஸோ இதை பற்றின அவேர்னஸ் இன்னும் மக்களுக்கு எப்படி தெரியப்படுத்து? இதை கவர்மெண்ட் சைட்ல இருந்தே ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஏன்னா விவசாயிகளுக்கு அவங்க அதான் அவங்களுக்கு வாழ்வாதாரம். கண்டிப்பா ஒரு தடவை அவங்க ஃபார்ம் அவுட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ அதனால அவங்க பயப்படா செய்வாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பிளான்ட்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நல்ல மாற்றம் வரும். இது முக்கியமா அவங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா, வாழை நாங்க இந்த ஈரோடு ஜோன்ல இப்ப அங்க ஃபேர்ல இருக்கோம். ஈரோடு ஜோன்ல ஃபுல்லா ஈரோடு தேனி தென்காசி குளித்தலை திருச்சி பெல்ட்ல வாழைக்கு நல்லா கொடுத்துருக்கோம். வாழைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன ரிசல்ட் வருது. எந்த வாழை விவசாயியும் நம்பி எங்கள்கிட்ட வாங்கலாம், நாங்க பெட் பண்ணலாம். நாங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில டிபிஎன் சொல்லப்படுற தமிழ்நாடு பிசினஸ் இன்குபேட்டர் நாங்க ஒரு மெம்பரா இருக்கோம். அங்க ஞானசம்பந்த சார் இருக்காங்க, அவங்க மெம்பரா இருக்கோம். நாங்க அங்க இருந்தா இப்ப டெவலப் பண்ணப்பட்டது. சோ எந்த பயம் இல்லாம வாங்கலாம். இந்தியன் கவர்மெண்டால எங்களுக்கு G2 சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அது எல்லா ஆர்கானிக் ஃபர்டிலைசர் சர்டிபிகேட் அதை நாங்க வாங்கியிருக்கோம். ஸோ நம்பி எந்த பிரச்சனை எல்லாம் வாங்கலாம். ஓகே, எதுங்க இதுங்களா? இது வந்து கடல் பாசி உரங்கிறது. கடல் பாசி உரம், கடல் பாசி உரம். ஆமா, ஜெல் டைப்ல இருக்கும். ஆமாங்க, ஜெல் டைப்ல இருக்கும். ஓகே, இதை நம்ம என்ன செய்யணும்னா தண்ணியில கரைச்சிக்கணும். ஒரு பிளான்ட்டுக்கு, அதாவது ஒரு வாழை எடுத்துட்டோம்னா அந்த வாழைக்கு வந்து 50 to 100 கிராம் அந்த வாழை தூர் போற மாதிரி பண்ணணும். ஒரு இயற்கை விவசாயம் ரொம்ப நாள் ஆகும். பயப்படாதே அவங்க. ஒரு சந்தை ஆர்கானிக் ஃபுட்ஸ்க்கு பெரிய சந்தை உருவாக்கிட்டு இருக்கு. நம்ம விவசாயிகள் அதை பயன்படுத்தி நல்லா பண்ணாங்கன்னா அவங்க விளைவிக்கிற பொருளோ எதையும் கொள்ளாது. ஸோ இப்போ ஒரு சந்தை ஆர்கானிக் ஃபுட்ஸ்க்கு பெரிய சந்தை உருவாக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா நம்ம விவசாயிகள் அதை பயன்படுத்தி அவங்க நல்லா பண்ணாங்கன்னா அவங்க விளைவிக்கிற பொருளோ ஆர்கானிக் சர்டிபிகேஷன் வரும். அதை தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அங்கீகரிக்குது. அதை மூலியமா ஒர
தான் இது ஆகுமா? ஆஹா, நான் வாழைக்கு இங்க இருக்கிறதுனால சொல்றேன். வாழையை தவிர்த்து எல்லாத்துக்குமே, இப்ப கொய்யாவாகட்டும், சப்போட்டாவாகட்டும், மல்லிச்செடி ஆகட்டும், லெமன் ஆகட்டும், மற்றபடி இந்த அத்திப்பழம் ஆகட்டும், நீங்க தக்காளி, கத்திரிக்காய், ஈவன் ஹைட்ரோபோனிக்ஸ், தண்ணீர்ல வளர்க்கப்படுற செடிகள், அது கூட நீ யூஸ் பண்ணலாம். நாங்க கொடுத்துட்டு இருக்கிறது இலக்காய் கொடுத்துட்டு இருக்கோம், பெப்பர் கொடுத்துட்டு இருக்கோம், காரமன் கொடுத்துட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் அளவுன்றது, ஏன்னா வாழைக்கு நீங்க சொல்லிட்டீங்க அஞ்சு தண்ணியில கலக்கலாம் அப்படின்னா, மத்ததுக்கெல்லாம் இப்ப நீ வந்து கத்திரிக்காவோ தக்காளியோ மிளகாவோ நெல்லோ எடுத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ. ஒரு வாழை கிடைக்கும். கொய்யாக்கு எடுத்துட்டீங்கன்னா 6 மாசத்துக்கு 1 தடவை, தென்னைக்கு எடுத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு 1 தடவை, இப்ப தக்காளி கத்திரிக்காய் 3 மாசம் பயிர்தான், அதுக்கு 20 நாள்ல 1 தடவை, 60 நாள்ல 1 தடவை, அவ்வளவுதான். அவங்க வந்து இது உரம் கெமிக்கல் உரம் போடுவாங்க, அந்த டைம்ல நம்ம இந்த இயக்கத்தை உள்ள போட போறோம், அவ்வளவுதான். இந்த ஃபார்மட்ல உள்ளதான், இந்த பக்கெட்ல உள்ள ஜெல், பெருசு பக்கெட் உள்ள ஜெல். இது எவ்வளவு வருதுங்க? இது 5 கிலோ. 5 கிலோ? ஓகே. இது 20 கிலோவும் இருக்கு, 10 கிலோவும் இருக்கு எங்கள்கிட்ட. எடுக்கிறோம். நம்ம ஜெல் சொன்னது வந்து வேர்வழி கொடுத்து பாக்டீரியா இன்க்ரீஸ் ஆகி பிளான்ட்டை வந்து வளர்க்கும். இது வந்து டைரக்டாகவே பிளான்ட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுறோம், ஸ்டமட்டா மூலமா ஃபீட் பண்ணுறோம். ஸோ அது மூலியமாகவே பிளான்ட் வந்து அதை எடுத்து வளர ஆரம்பிக்கும். ஓகே, இதுதான் இது க்ரோத் பூஸ்டர். இது 1 லிட்டருக்கு 3 ml. ஒரு லிட்டர் 3 ml. ஓகே, இது எவ்வளோ வளரும் போது? 3 வாரத்துக்கு 1 தடவை எல்லா பிளான்ட்டும் கடிக்கலாம். ஒரு நெல்லுக்கு 1 லிட்டர் போதும்.
மூணு மாசத்துக்கு ஒரு வேலை, ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அடிச்சா போதும். மொட்டு வரதுக்கு ஒரு பிஞ்சு வந்து சில உதிந்துரும், பெண்ணையில வந்து பாலை வந்து பிஞ்சு பிடிக்கும், பாலை பிடிக்கும், ஆனா குடும்பம் வந்து உதிந்துரும். சோ போரான் குறைபாடு இருக்கும், ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கும், ஹார்மோனல் குறைபாடுகள் இருக்கும், அந்த மாதிரி குறைபாடு இல்லாம இருக்கிறது தான் இது. நம்ம இது வந்து மார்க்கெட்டுக்கு எக்ஸ்போர்ட்ல இருக்கிற பூக்களுக்கு, மல்லிப்பூ மண்டப மல்லி, மதுரை மல்லி, இந்த மாதிரி மல்லிப்பூ மார்க்கெட்டுக்கு, உங்க சோழலையே மல்லிப்பூ மார்க்கெட் இருக்கு, அந்த மாதிரி பூக்களுக்கு இது கொடுப்பாங்க. இந்த சம்பா பூன்னு சொல்லுவாங்க, செண்டப்பூன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பூக்களுக்கு இது கொடுக்கறதுக்கு. சோ பூக்களுக்கு இதுல என்ன இருக்குன்னா அமினோ ஆசிடும் கடல் பாசியும் சேர்ந்திருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுல கடல் பாசி மட்டும்தான் இருக்கும், பட் பிளாசத்துல கடல் பாசியும் அமினோ அமிலமும் சேர்ந்திருக்கு. அமினோ அமிலமும் கடல் பாசி சேரும் போது நல்ல ஹார்மோன், அந்த பிளான்டுடைய ஹார்மோன் வந்து இன்ட்ரஸ் பண்ணிவிடும். ஸோ அது மூலியமா நல்ல மொட்டு வரும், நல்ல மொட்டு நிற்கும், மொட்டு வந்து காயா மாறும். இது அதாவது வேலை பார்க்கும். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம நிலம் வந்து பழகி இருக்கும், ஏன்னா சில பல கெமிக்கல்ஸ் போட்டு அதை அப்படியே பழகி. ஆமாம், கண்டிப்பாக. அது கூட இது போடும்போது எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நம்ம? நீங்கள் முதல் தடவை வந்து நீங்கள் போடும்போது நாங்கள் எந்த ஃபார்மருமே டேரெக்டாக ஃபுல்லாக மாறுங்கன்னு சொல்லவே பார்ப்போம். முதல் தடவை போடும்போது நீங்கள் இருக்கிற ஏற்கனவே போட்டு இருந்த ஃபர்ட்டில் கெமிக்கல் ஃபர்டிலைசரில் பாதியாக மாற்றிக்கோங்கன்னு சொல்லுவோம். அடுத்து முக்காவாசி வேணா கால்வாசியா மாத்திக்கணும் சொல்லுவோம். மூணாவது அறுவடைக்கு இல்ல மூணாவது சுழற்சி முளைக்கு வரும்போது ஃபுல்லாவே கொண்டு வந்து சொல்லுவோம். ஏன்னா மண்ணு வந்து படிப்படியா படிப்படியா எப்பயுமே ஒண்ணும் உடனே மாறவே மாறாது. ஒரு மூணு சுழற்சி முளை மாத்திட்டோம்னா மூணாவது கல்டிவேஷன்ல மூணாவது அறுவடையில நம்மளுக்கு வந்து பிளான்ட் வந்து ஆர்கானிக்கா ஃபுல்லா டான், நிலம் வந்து ஃபுல்லா டான் ஆயிடும் நமக்கு ஆர்கானிக்கா. அதுக்கப்புறம் நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசர் இல்லாம பண்ணிக்கலாம். சூப்பர். இப்ப கண்டிப்பா வந்து நம்ம யூஸ் பண்ணலான்றீங்க, இயற்கைக்கு திரும்பலாம், ஏன்னா ஆர்கானிக் எல்லாம் திரும்பிட்டு இருக்கிறோம், இயற்கைக்கு திரும்பி ஆகும் இல்லைங்களா? சூப்பர். இப்ப வந்து நம்ம வீடியோ பாட்டுறவங்க விவசாயிகள் சில பேர் இருப்பாங்க, வியாபாரிகள் பல பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும் போது இதை வந்து நம்ம வியாபாரமா எடுத்து பண்ண முடியுமா? ஏன்னா டீலர்ஷிப் கிடைக்குமா கேட்பாங்க நிறைய பேர். அப்படி இருக்கும்போது இப்ப நான் இப்ப நீங்க வந்து இன்ட்ரூ பண்றீங்க, அதுக்கு முக்கியமானதே அதுதான். நாங்க எல்லாமே ஸ்டார்ட் அப் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எல்லாமே ஒரு கேங்கா சேர்ந்து ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு இருக்கோம். இது எதுக்கு பண்றோம்னா, இது மாதிரி நம்மளை படிச்சவங்க, நம்ம ஆர்கானிக்கா ஒரு தாவம் உள்ளவங்க, சொசைட்டில சேஞ்சஸ் உண்டாகும் நினைக்கிறவங்க, தாகத்தோடு மட்டும் இல்ல சோசியல் சர்வீஸோடு மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஒரு எக்கனாமிக்கலா கிடைக்கணும். கண்டிப்பா கிடைக்கணும், ஏன்னா எல்லாமே அதுதான். ஆமா, இப்ப வந்து நம்ம இந்தியா வந்து பேக் போனே ஃபார்மிங் தான், அக்ரிகல்ச்சர் தான். சோ விவசாயம் நல்லா அதிகமா இருக்கு, விவசாயத்தை விட்டு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, வீடு மழையா மாறிக்கிட்டு இருக்கு எல்லாமே. அதுல இந்த மாதிரி ப்ராஃபிட்டபிளான ஆர்கானிக் பிசினஸ் கொண்டு வந்தோம்னா அந்த ஃபார்மருக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். நடுவில் எங்களுக்கு நடுவில் இருக்கிற டீலர் இருக்கும், யார் எங்கள்கிட்ட வாங்கி விற்கிறாங்களோ, யார் இந்த பிசினஸ் பண்றாங்களோ, அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இது மூலியமா ஒரு நல்ல மாத வருமானம் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. சில பல இந்த உரத்தை பத்தினா சில பல டவுட்ஸ் வந்து நம்ம பேசாம இருந்திருக்கலாம் இந்த வீடியோல. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்க நம்பர் நான் கீழே கான்டாக்ட் பண்ண போறேன். அது போக நம்ம நேர்ல வரணும்னா எங்க வரணும் பிரதர்? நீங்க நேர்ல வந்தா எங்க சென்னை ஆபீஸ் ஒன்று இருக்கு, நான் அந்த அட்ரஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். எங்களுடைய ஆபீஸ் வந்து ராமேஸ்வரத்துல நாங்க இருக்கோம், கல்ஃப் ஆஃப் மன்னார் பக்கத்துல நாங்க இருக்கோம். அங்கே எங்க ஆபீஸ் இருக்கு, எங்களுடைய போன் நம்பர்ஸ் இருக்கும். 24 hours இல்ல, நீங்க மார்னிங் 9 to 6 வரைக்கும் எப்போ கால் பண்ணிக்கலாம். ஃபார்மிங் தவிர்த்து என்ன டவுட்ஸ்னாலும் நாங்க கிளாரிஃபை பண்ணி கொடுப்போம். ஓகே. இப்போ பிரைசஸ் அதாவது ஃபைனலாக மக்கள் எதிர்பார்க்கறது, நான் போட்டுக்கிற உரத்துக்கு இந்த ரேட்டு பா. இப்போ புதுசாக சொல்றீங்க, இதுக்கும் அதுக்கு கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன மிச்சமாகுதுன்னு கேட்பாங்க. அதே இப்போ நீங்கள் ஒரு கெமிக்கல் பட்டில் இப்போ ஒரு வாழை எடுக்கிற வாழையை எக்ஸாம் எடுத்துக்கிறேன், ஒரு வாழைக்கு வந்து கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா ஒரு வாழைக்கட்டைக்கு செலவழிக்கிறது ஒரு வருஷத்துக்கு 10 மாதம் ஒரு வாழை எடுக்கணும், அது செலவழிக்கிறது 60 ரூபா ஆகும். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பூச்சிக்கொடிலாம் இல்லாமல் எங்கே இதை மட்டும் பண்ணினா 34 ரூபாயில் முடிஞ்சிடும். நினைக்கிறேன் புதுசா ஸ்டார்ட் அப்ல வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பா எடுத்து பண்ணா பிசினஸ் சக்சஸா வரலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.